தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்னஸ். தற்போது நாங்கள் எங்கே நிற்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐந்தாங்கட்டளை பக்கத்தில் உள்ள பாக்கியலட்சுமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக வந்தோன்னு சொல்லி இன்னைக்கு கையில் வச்சுருக்கதே பார்த்துருப்பீங்க. பதநீர் எல்லாருக்கும் வந்து பிடித்த ஒரு இயற்கை பானம். நிறையா ரோட்டோரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பதநீர் இருக்கும். நம்ம நின்று என்ன செஞ்சுட்டு போவோம்னா குடிச்சிட்டு போவோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரிஜினலாக அப்படியே கிடைக்குதா அல்லது இருக்குதா அல்லது அதில் ஏதாவது கலப்படம் பண்ணுறாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம விரும்பி குடிப்போம். ஆனால் இப்போ நாம் வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் அப்படியே பனையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஏறி அப்படியே வந்து பதனி வந்து நமக்கு வந்து அப்படியே கிடைக்குது. ஸோ நீங்களே பார்க்க எப்படி வந்து அவங்க ஏறி உடனே நமக்கு வந்து பதனி வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக தந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி குடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறையா குடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் குடிக்கணும்னு சொல்லி நீங்களும் ஆசைப்படுவீங்க. நிறைய பேர் இப்படி ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்தோம். வந்த உடனே தான் அவங்க அதுக்கப்புறம் தான் ஏறினாங்க பனையில் ஏறி. அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இறக்கி அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படி ஒரு பட்டெல்லாம் போட்டு அப்படி இயற்கையாகவே அப்படி பாருங்கள் இயற்கையாகவே வந்து அப்படியே குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து காலையில் கிடச்சி. பதநீர்னால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த பதநீர் வந்து பொதுவாகவே ரொம்ப குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுனால, ஸோ இதை நம்ம குடிப்பதுனால நம்ம உடலில் உள்ள உஷ்ணம் அதாவது சூடுலாம் வந்து நமக்கு இருக்காது. எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயில் வந்து அடிக்கிறதுனால நமக்கு ரொம்ப சோர்வு இருக்கும். ஸோ இந்த பதநீர் குடிக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சோர்வுகள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்போயுமே உணரலாம் அந்த பதநீர் குடிக்கிறதுனால. அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, குடல் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பதநீர் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அது கூட வந்து குணமாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதநீரில் வந்து கால்சியம் ரொம்ப இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய பற்கள் ஈர்கள் எல்லாத்தையுமே இது ரொம்ப வலிமைப்படுத்துது. அதாவது வந்து இந்த பதநீரில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகம் இருக்கிறதுனால நம்முடைய உடம்புல உள்ள பித்தம் அதுக்கப்புறம் ரத்த சோகை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையுமே வந்து வந்து குறைக்கிறதுக்கு இந்த பதநீர் வந்து நமக்கு உதவுது. இந்த பதநீர் குடிப்பதனால வேறு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிறுநீர் பிரச்சனைகள் வந்து சுத்தமாகவே வராது. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த பதநீரை தான் இப்போ நம்ம குடிக்க வந்திருக்கோம். அதாவது இந்த கோடை காலங்களில் நம்ம வந்து நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக குடிப்போம். ஸோ அது இயற்கையான ஒரு பானங்களை வந்து நம்ம பருகணும். அதாவது இந்த பதநீர் இந்த மாதிரி இயற்கையான பானங்களை பருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பனையேறும் அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கும் வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஆகாரங்கள் இந்த மாதிரியான பானங்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். செயற்கையாக தயாரிக்கிறத விட இதுக்கு நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய ஆரோக்கியம் இது தருது. இந்த மாதிரியான பானங்களை வந்து நம்ம பருகுவோம். இவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்போம். இந்த பதநீரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 3 மாதம் தான் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக வெயில் காலங்களில் தான், அதாவது இந்த கோடை காலங்களில் தான் இது வந்து என்னதுனாக்கி நமக்கு கிடைக்கிற ஒரு பானம். ஸோ ரொம்பவே வந்து நம்ம நிறைய பேர் விரும்புவோம். இந்த கிராமத்து சைட்லாம் வந்தீங்கன்னா பதநீர் குடிக்க ரொம்பவே விரும்புவோம். ஸோ பனையிலேருந்து கிடைக்கிற இந்த இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கிடைக்கும். இது நிறைய இடங்களில் இப்போவும் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் இன்னுமே வந்து பனையேறி பதநீர் வந்து நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோட்டோரங்களில் உள்ள எல்லாமே வந்து ஒரிஜினலான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரிஜினலாக அப்படி பனைக்கு அடியிலேருந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஐந்தாங்கடல பக்கத்தில் உள்ள பாக்கியலட்சுமபுரம் கிராமத்துக்கு வாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். 6:30 to 7:30 வரை தான் நீங்கள் வந்து என்னது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இறக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ வந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வழியெல்லாம் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் வந்து என்னது இயற்கையாகவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கான தான் அந்த பதிவு வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.